ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து இந்த மந்தோட தேர்ட் ஹால் வீடியோ. சில பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு சிலதெல்லாம் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே தான் நல்லா இருக்குது அப்படின்றதுனால ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருக்கேன். அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா 27th September வந்து கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து 1500 ப்ளஸ் டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50-80% வரைக்குமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 lakhs ப்ளஸ் ஸ்டைல்ஸ்க்கு வந்து டீல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸில் டீல்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ டீல் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து வந்து ஸ்ட்ரோப் கீம் வந்து வாங்கியிருந்தேன். இல்லை நிறைய கலர் வேரியன்ஸாக இருக்கட்டும், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஃபிக்ஸரோட சேர்ந்து காம்போவா அந்த மாதிரிலாம் கூட அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி நான் ரிவ்யூஸ் வந்து பார்த்தப்ப வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டும் சில்வர் கலரும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ரோஸ் கோல்டு வந்து எடுத்திருக்கேன். இது 30 ml வந்து பார்த்திங்கன்னா 599 வந்து எம்ஆர்பி. நான் வந்து 435 rupees வந்து வாங்கியிருந்தேன். ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தப்ப இது கூட ஃபவுண்டேஷன் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரிலாம் வந்து பார்த்தேன். ஆனால் நான் டேரெக்டாக இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க போகிறேன். இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து ஷியா பட்டரும் ஹைட்ரோக்ளோரோனிக் ஆசிட்டும் வந்து இருக்குது. என்னோடய ஸ்கின்க்கு வந்து மோஸ்ட்லி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் எல்லாமே வந்து நல்லா தான் செட் ஆகும். எதுவும் வந்து எனக்கு ஃபேஸில் அலர்ஜி மாதிரிலாம் வந்து வந்ததில்லை இது வரைக்கும். இருந்தாலுமே நான் வந்து ஒரு பேஸ் டெஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு சைடில் மட்டும் நான் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன். ஃபேஸோடு வந்து நல்லா ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷைனிங் வந்து தெரிஞ்சது. நான் ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணி பார்த்ததில்ல, சரி ஃபுல்லாக அப்ளை பண்ணலான்ட்டு அப்புறம் அப்ளை பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு வந்து இதில் சில்வர் கலர் வாங்கியிருந்தால் இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து தோணிட்டு இருக்கு. அதனால நான் வந்து அதையும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரோப் க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசரா இல்லை ப்ரைமரா இல்லை ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து mCaffeine பிராண்ட்லேருந்து வந்து டீப் கிளென்சிங் காஃபி ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கியிருந்தேன். ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இது. நான் வாங்கினப்போ 261 rupees வந்து வாங்கியிருந்தேன் 100 ml. இப்போ வந்து 279 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் செக் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் டீல் வர டைமில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கூப்பன்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் காஃபி பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம அதில் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேருந்து லாங் லாஸ்டிங் ரெஃப்ரெஷிங் பாடி ஸ்ப்ரே. இது வந்து நேச்சுரல் டியோட்ரண்ட் ஃபார் விமன். எனக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். 150 ml வந்து பார்த்தீங்கன்னா 163 rupees வாங்கியிருந்தேன். இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு டீல் டைமில் ஆஃபர் வரப்போ அகெயின் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கார்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னாவே எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நான் ஆட் பண்ணிவிட்டு எப்போ ட்ராப் ஆகுதோ அந்த டைமில் தான் நான் பார்த்து வாங்குவேன். இதோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரோலான் கூட அவைலபிளாக இருக்குது. நான் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்படி வாங்கினேன் அப்படின்னா ஃபியூச்சரில் அதோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ஹேர் ஆயில் மமாயர்த் பிராண்ட்லேருந்து வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஸ்டாக்காக தான் ஆல்ரெடி ஒரு பாட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஹஸ்பண்டும் வந்து அவங்களோட ஹேருக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹேர் வந்து அவங்களுக்கு இளநரை மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து ஒயிட் ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அதுலலாம் கொஞ்சம் வந்து அந்த ஒயிட் ஹேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் திருப்பி அகெயின் வந்து அதே வந்து வாங்கித்தர சொல்லி ஸோ அவங்களுக்கும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கும் ஒரு பாட்டில்னு சொல்லிட்டு 2 bottles எடுத்திருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 484 rupees வந்து நான் வாங்கிட்டேன். எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் டீல்னு சொல்லிட்டு போட்டு ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. 364 rupees கிடச்சிது. ரெகுலர் ப்ரைஸ் வந்து 499 போட்டிருப்பாங்க. அதில் சில நேரம் டீல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 480-470 அந்த மாதிரி தான் ப்ரைஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த லைட்டிங் டீல் போடுறப்ப மட்டும்தான் ப்ரைஸ் நல்லா ட்ராப் ஆகுது. அந்த டைமில் நீங்கள் வாங்கிக்கோங்க, அது வந்து பெஸ்ட் டீலு. இது வந்து எங்களுக்கு ரீசெண்ட் டைமில் வந்து நான் எங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஹேர் ஆயிலாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா டாக் ஆயுர்வேதாலேருந்து கண்டினியூ ஒரு 2-3 months ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ரோஸ்மேரி வந்து வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு பாட்டில் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக் ஆயுர்வேதாலேருந்தே வந்து பிரிங்கராஜ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் ஷாம்பு. அதுவுமே நல்லா இருந்தது. கண்டினியூ அதே ஒரு 2-3 months நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறப்ப எதனால் எங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னே தெரியல, ஆனால் நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ஃபீல் ஆனது.
இந்த பிரிங்கராஜோடது பாதி பாட்டில் வந்து இப்போ காலி ஆயிடுச்சு. எனக்கு அடுத்து எது வாங்கலான்னு யோசிச்சப்ப ரோஸ்மேரி வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தோடுச்சு. மாற்றி மாற்றியே வந்து கண்டினியூவாக வந்து வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் டாப் ஆயுர்வேதா பிராண்ட்லேயே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நான் ரோஸ்மேரி ஹேர் ஷாம்பு வந்து டாப் ஆயுர்வேதாலேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 200 grams வந்து 232 rupees வந்து கிடச்சிது. கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலில் தான் ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் வாங்கணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மமாஎர்த்லேருந்து செரி டிண்டட் லிப் பாம் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 2 grams வந்து 222 rupees கிடச்சிது. இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் செக் பண்ணிவிட்டு ட்ராப் ஆகிறப்ப வாங்கிக்கோங்க. இன்னும் 2 gramsே இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கேட்காதீங்க. ஆனால் இதுவே நம்மளுக்கு அவ்வளோ நாளைக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பீட்ரூட் டிண்டட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதுனால நான் ரீஸ்டாக் பண்ணலான்ட்டு தான் அடுத்து வாங்கலாம்னு நினச்சேன் காலியாகிற மாதிரி இருந்ததுனால. ஆனால் இந்த டைம் வந்து செரி டிண்டட் வந்து சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிட்டேன். சரி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கீழே போட்டது வந்து பீட்ரூட் டிண்டடு, மேலே வந்து செரி டிண்டட் வந்து போட்டு காட்டியிருக்கேன். லைட் பிங்க் ஷேடில் இருக்குது பாருங்கள் பீட்ரூட் டிண்டடு. இதுலேயே இதுவே கலர் சேஞ்சிங் லிப் பாம் தான் அப்படின்றதுனால நான் தனியாக லிப்ஸ்டிக்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, இது மட்டும்தான் நான் ரெகுலர் யூஸ்க்கே வந்து போடுறேன். லிப்ஸில் வந்து நம்ம போட்டிருக்கிறதே தெரியாது, நல்லா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு இது வந்து எப்போவுமே மோஸ்ட் ஃபேவரெட், ரெகுலராக நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அதான் இது ஸ்டாக் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் கிஃப்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா விஷ்கேர்லேருந்து ஹேர் க்ரோத் சீரம் வந்து வாங்கியிருந்தேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இதுவும் நான் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஹேர் க்ரோத் சீரம் இது வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸாக கஃபின், பயோட்டின், ரோஸ்மெரி அண்ட் ரோஸ் வாட்டர், ரைஸ் வாட்டர் வந்து இருக்குது. ரெடியூஸ் ஹேர்ஃபால் அண்ட் பூஸ்ட் ஹேர் க்ரோத் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளும் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 639 rupees வந்து கிடச்சிது. 5% ஆஃபர் வந்து கூப்பனும் கிடைக்கும். ஸோ அதையும் அவைல் பண்ணிக்கலாம். இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டீலில் வந்து பார்த்திங்கன்னா 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50-80% வரைக்குமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 lakhs+ ஸ்டைல்ஸில் வந்து டீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்கு லைவ்ல இருக்கும் அப்படின்றது தெரியல. அதனால் ஆஃபர் இருக்கப்பயே நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கார்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ட்ல ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் டேஸ் டேல வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற ட்ராப் ஆகுது அப்படின்றது எல்லாமே அங்கேயும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறப்ப சிலருக்கு வந்து பிடிக்காது. அந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆயிலில் கூட ஃப்ராக்ரன்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இந்த சீரம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாசனை வந்து சில இதெல்லாம் ஹெவியாக இருக்கும். இது அது மாதிரிலாம் ஸ்மெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. இதோட பேக்கேஜிங் வந்து பிளாஸ்டிக்கில் இல்லாமல் கிளாஸ் பாட்டில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராவது வாங்கணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான், இதெல்லாம் தான் வந்து இந்த வாட்டி நான் ரிவ்யூக்காக வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ். எங்களோட தீபாவளி ஷாப்பிங்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்களாம் வந்து பர்ச்சேசிங் முடிச்சிட்டிங்களா, இனி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.